ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரீவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவக்காய் மசாலா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் பெருஞ்சீரகம் இல்லைனா சின்ன ஜீரகம் இருந்தால் கூட நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும், அதோடய கலர் கொஞ்சம் மாறி வரட்டும். இப்போது வெங்காயத்தோட கலர் வந்து ஓரளவுக்கு நல்லா மாறி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்டு ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. இப்போ எண்ணெயிலேயே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அடியில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வந்து உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம அரைச்சி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, பொடியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இன்னுமே கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்க்கல அப்படின்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக வந்து தெளித்து விட்டுருக்கேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நமக்கு காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக மேகி மசாலா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மேகி மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் மேகி மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மசாலா வந்து நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சிக்கன் மசாலா வச்சுருக்கீங்க அப்படின்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கரம் மசாலா இருந்தால் கூட லைட்டாக வந்து மேலே வந்து கரம் மசாலா கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்க்குறதுக்கும் சரி அந்த டேஸ்ட்டுமே நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த கோவக்காய் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட ரீவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.